கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட நீங்கள் வந்து பார்க்கலாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் தயவுசெய்து கூப்பிட்டு வந்து பாருங்கள். என்ன நான் தக்க வைக்க, என் இனத்தை தக்க வைக்க நான் என்ன பண்ணணும்? 2 hours வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு 2 hours எனக்கு போனதே தெரியல ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அந்த நியூ ஆர்டிஸ்ட்ன்றதே தெரியல, அவங்க வந்து 10 படம் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன் வந்து பார்ட் 2க்கு ஹூக் கொடுத்த மாதிரி கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அது மக்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாமே, எனக்கு மைனஸ் ஆகும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே வேற லெவலில் இருக்கு. பார்த்தா சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு ப்ரோ. மூவி சூப்பராக இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட நீங்கள் வந்து பார்க்கலாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் தயவுசெய்து கூப்பிட்டு வந்து பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்கும் படம், நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ கம்மர் மாதிரி தெரியலை, ஆல்ரெடி நல்ல ஒரு நிறைய படம் பண்ண ஒரு வெல் ட்ரைனர் மாதிரி தான் டேரக்டர் இப்போ நமக்கு ஃபீல் கொடுத்துருக்காரு. பட் சிஜி ஒர்க்ஸ் வந்து சீரியஸாக வந்து ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப சில அந்த கடல் சீனு கப்பல் பொருளாக ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற படம் தான் ப்ரோ. ஆடியன்ஸ் வந்து எல்லா இடமும் வந்து ஒரு ஒரு நியூ கம்மர்ஸோட என்ட்ரி மாதிரியே இல்லாமல் நல்லா வந்து கிளாப்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து ரணவீர சிங் வந்து அவர் ரணவீரர் அவரோட என்ட்ரி வந்து செம்ம கிளாஸாக இருக்கும், அப்படியே ஃப்ளையிங்கில் வர மாதிரி. அதெல்லாம் தேட்டரே வந்து வேறு லெவலில் வந்து கிளாப்ஸ் இருக்குது. டெக்னீஷியன் டீமுக்கு நான் வந்து காசு இருந்தால் எதுனா கொடுத்து கிஃப்ட் பண்ணுவேன் ப்ரோ, எதுவும் இல்லை. ஸோ பாராட்டதான் ப்ரோ. நம்ம யாருமே வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கமர்ஷியல் படம் தான் ப்ரோ எடுக்கணும்னு நினைப்பாங்க, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி பக்கமே போக மாட்டாங்க. அப்படி இருந்தால் அவங்க போயிருக்காங்கன்னா அது அந்த ஸ்டோரியோட பேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். அதை வச்சு தான் அதில் காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும், அந்த ஜுவல்ஸு இதெல்லாமே வந்து அந்த செஞ்சுரியில் இருந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற எந்த ஒரு ஃபேஷனபிள் ஜுவல்ஸும் அதில் யூஸ் பண்ணலை. அதெல்லாமே வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான். ஒரு அந்த லேடிக்கு வந்து ப்ரெக்னென்சியோட பெயின் வரும், அந்த ப்ரெக்னென்சியோட பெயின் கூட வந்து அந்த கால முறைப்படி எப்படி வந்து பெண்களை நிப்பாட்டி வச்சு ப்ரெக்னென்சி பார்ப்பாங்களோ அதை தான் இந்த படத்துலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அந்த இதில் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும். நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டருங்களுக்காக எல்லா டீமுமே. என்ன நான் தக்க வைக்க, என் இனத்தை தக்க வைக்க நான் என்ன பண்ணணும்? நான் நாடோடி, நான் ஒரு மனுஷனாக குடும்பமாக வாழ்ந்தேன். எனக்கு யாரோ ஒரு இன்னொரு அரசர் வந்து என்னை அடித்து திருத்திட்டாங்க. நான் நாடோடி காட்டுவாசி இல்லைடா, என் இனம் அப்படி ஆகிடக்கூடாதுன்னு நான் வரேன் இல்லையா, அதுதான் மெயின். அந்த மாதிரி ஒரு தீம் வச்சு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா தான் இன்னும் இன்டெப்த்தாக பார்த்தா தான் தெரியும். ஒன்ஸ் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக அது புரியவே புரியாது. பல தடவை பார்க்க வேண்டியிருக்கோம், ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்குது அதில். நம்ம தமிழில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் சொல்கிறேன்னா இருக்கு. எல்லோரும் நீங்களாம் எல்லாருமே போய் பார்க்கணும் மூவி. விஷுவலாக ரொம்ப அழகாக இருந்தது. லைக் 7th century அந்த டைமில் நம்மளோட பழைய வேர்ல்டு உள்ளே போயிட்டு வந்த வேற ஒரு வேர்ல்டு உள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் அந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கே வந்து வேற ஒரு அதெல்லாமே மறந்துட்டேன் நான். நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண மூவியை. ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா சீன்ஸ்க்கெலாம் வந்து நிறையா விசில் அதெல்லாம் கிளாப்ஸ்லாம் நிறையா வந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாக இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆ 2 hours வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு 2 hours எனக்கு போனதே தெரியல ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், எல்லாருமே போய் பார்க்கணும் படம். தேங்க்யூ. இந்த படம் வந்து 7ஆம் நூற்றாண்டில் ரணதீர, இது ஒரு இமேஜினேஷன் லைக் ஃபிக்ஷன் தான். ரணதீர பாண்டியன் அவர்களுக்கும் ஒரு குழு கூட்ட சின்ன கூட்டத்தில் இருக்கிற தலைவன் ஏனர் கூட்ட தலைவன் கொதி அப்படின்றவங்களுக்கும் நடக்கிற ஒரு போர் தான். அந்த போரில் மக்கள் எப்படி பாதிக்கிறாங்க, அங்கே இருக்கிற தேவரடியார்கள் எப்படி பாதிக்கிறாங்கன்றது தான் கதையோட ஒரு சின்ன ஒரு இல்லைங்க. அப்படியெல்லாம் காமிக்கலைங்க, சோழர்களை தப்பாக காமிக்கல. முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் ஒரு ராஜா ஒரு ப்ரைம் பீரியடில் இருந்திருக்காங்க, இன்னொரு ராஜா வந்து ப்ரைமில் இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்புறமா சோழர்கள் நல்ல செழிப்பாக இருந்திருக்காங்க, அந்த டைமில் மற்ற ராஜாக்கள் செழிப்பாக இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தப்பாக நாங்கள் காமிக்கல. இதுலேயே வந்து என்னென்னா, எயினர்களுக்கும் ரணதீர பாண்டியருக்கும் நடக்கிற சண்டையை தான் காமிச்சிருக்கோம். சோழர்கள் இதில் இன்வால்வ் தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. படத்தை பார்த்து தான் உங்களுக்கு புரியும்.
மூவி நல்லா இருந்தது பிரதர். லோ பட்ஜெட் தான் இந்த மூவி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த விஷுவல் அவங்க கொடுத்துருக்காங்க, அது நல்லாவே இருந்தது அந்த அளவுக்கு. ஆமாம், நியூ ஆர்டிஸ்ட். இப்போ நிறைய படம் வந்து கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ நியூ ஆர்டிஸ்ட்டுன்னு நீங்கள் பேஸ் பண்ணி பார்க்காதீங்க, அந்த கதையை பேஸ் பண்ணி வந்து பாருங்கள். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ஆர்டிஸ்ட்டுன்றதே தெரியல, அவங்க வந்து 10 படம் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பாடி லாங்குவேஜ், அந்தளவுக்கு டைலாக் டெலிவரி. ஸோ பழங்காலத்துக்கு நம்ம எடுத்து பண்ணும்போது அந்தளவுக்கு டைலாக் டெலிவரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இவங்க அந்த ஸ்லாங்கை எடுத்து அந்தளவுக்கு டைலாக் டெலிவரி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள். படம் ஆஸ் யூஷுவல் அந்த சப்ஜெக்ட் தான், சோழச்சலர் பாண்டியர் அவங்களோட சப்ஜெக்ட் தான். அவங்களுக்குள்ளே எப்படி நடந்தது அந்த யாத்திசை, அந்த சவுத் சைடு பேஸ் பண்ணி அந்த காலத்தில் என்ன நடந்தது, அந்த போர், அவங்க எப்படி அந்த இடத்துல போய் ஆட்சி பண்ணாங்க, எப்படி அவங்களோட சூழ்ச்சியில் ஆட்சி பண்ணாங்க, இதெல்லாமே தான் கதை. ஆஸ் யூஷுவல் பொன்னியன் செல்வன், பாகுபலி எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும். ஆனால் இது கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாருமே வந்து பாருங்கள். மியூசிக் தரமாக இருந்தது ப்ரோ, நல்லாவே இருந்தது. எல்லாருமே வந்து கை தட்டினாங்க, நானும் தான் கை தட்டினேன். நான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டவுன், கொஞ்சம் அப் அப்படின்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே அப், அந்தளவுக்கு ஐப்பில் இருந்தது. சீட் கார்னரில் உட்காந்தான் பார்த்தேன், அந்தளவுக்கு ஐப்பில் இருந்தது. எல்லாருக்குமே வந்து செகண்ட் லைஃப் எப்படி இருக்கணும்னு தெரியல, பட் இந்த ஸ்டோரியை கம்பேர் பண்ணும்போது அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்குது ப்ரோ. அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் நல்லா தெரியுது, சூப்பர்வா. எல்லாருமே வெல் ட்ரைன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இப்போது பொன்னியின் செல்வன் டீம் கூட இந்த படம் பார்த்துருக்கலாம், என்னடா இந்த சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ அழகாக எடுத்துட்டாங்களேன்னு கூட சொல்லி அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. பொன்னியின் செல்வனோட இது சூப்பராக வந்து நிற்கும் ப்ரோ, நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ரோ. பொன்னியின் செல்வன் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூவி, அதுலேயும் அவங்க ஃபஸ்ட் பார்ட்டை கொடுத்து செகண்ட் பார்ட்டை வர இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹையர் ஆக்கி விட்டாங்க. அதனால் ஒரு க்யூரியாசிட்டியில் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க, என்ன ஆகுது என்ன ஆகுது. இது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு படத்துக்கு இவ்வளோ க்ரௌட் ஃபஸ்ட் டே வந்திருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது தமிழ் பட்டு இருக்கிற நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி என்டையர் மக்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணோம், டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சீரியஸாக கொடுத்துருக்காங்க, அது எதிர்பார்க்குறோம். பட் அந்த எதிர்பார்ப்பு கூட தமிழில் தயவு செய்து போடுங்க டைரக்டர் சார், அப்போ தான் வந்து எங்களுக்கு புரியும். தமிழே நமக்கு தமிழே தெரிய புரியாது. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து, யாருமே புதுசுன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணல, எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. அவங்களோட ஃபைட் சீனாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அண்ட் காஸ்ட்யூம்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி அந்த காலத்தில் எப்படி அவங்களோட அட்டையர்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் லாங்குவேஜ் வந்து ஒரு சங்கத்தமிழில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு புதிய முயற்சி. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணும், அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம், அப்போ தான் புதிய படைப்புகள் வந்து வரும். அவங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு எயினர்கள்ன்ற ஒரு சின்ன ஒரு கூட்டம் வந்து திருப்பி எப்படி ரணதிர பாண்டியனை ரிவெஞ்ச் எடுத்து அவங்க கோட்டையை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்கிறது தான் கதை. நல்லா பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் முடிக்க கதை புஸ்தகம் எழுதினவங்க கிட்டே உங்க கதை எப்படி இருக்குன்னு கேக்குற மாதிரி இருக்கு. சரி சரி, நல்லதுதான், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட குழந்தை எனக்கு நல்லதுன்ற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. மக்கள் தான் சொல்லணும் இது எப்படி இருக்கு, அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேருது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா, எல்லாத்தையுமே வரவேற்கணும். ஆமாங்க, இந்த படத்தில் நான் வந்து தேவரடியார் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் நிறைய பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மக்களுக்கு புது புது கதாபாத்திரங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் விரும்புகிறேன். நல்லா இருந்ததுங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, எல்லா காட்சிகளுமே என்ஜாய் பண்ணுறாங்கன்றது வந்து அவங்களோட கத்தல்லிருந்து இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணல, ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் மார்க்கெட்டிங்காகவோ அல்லது அந்த டீமுக்காகவோ பேசுகிறேன், நான் மனசார பேசுகிறேன். இந்த மாதிரி படங்கள் ஆதரித்தா ப்ரொடியூசர்ஸ் நிறைய படங்கள் இது மாதிரி பண்ணுவாங்க, நம்முடைய வம்சாவழியில் வந்த பல விஷயங்கள் நமக்கு நினைவுபடுத்துவாங்க. இப்போ நமக்கே வந்து கா இப்படின்றோம், 19வது நூற்றாண்டா 20வது நூற்றாண்டா, நீங்கள் போய் நம்ம மியூசியத்தில் பாருங்கள், இந்த காக்கும் இதுக்கு முன்னாடி கா எப்படி இருந்துக்கணும், வெறும் கோடாக இருந்திருக்கும், அது ஒவ்வொரு நூற்றாண்டும் மாறி இருக்கும். அது மாதிரி இந்த தமிழ்ன்றது அந்த நூற்றாண்டில் பேசப்பட்ட தமிழ், நம்ம மறந்த தமிழ், அது மாதிரி விஷயங்களாவது ஞாபகப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சொல்லுங்க. இல்லை பயங்கரமாக வந்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். எங்களோட உழைப்புக்கான ஒரு நம்பிக்கை இருக்கு. உண்மையாக உழைச்சோன்னா ஸ்கிரிப்டை நம்பி உண்மையாக உழைச்சோன்னா அது பெரிய அளவில் ஒரு வெளிப்பாடாக இருக்கும்னு நம்புகிறோம். அதுதான் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ ஒருத்தர் கால் பண்ணார், அது கட்டி பிடிச்சிக்கணும் அந்த அளவில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இல்லை நான் இன்னும் பார்க்கலைங்க, அங்கேருந்து இப்போ தான் வந்தேன், வேலை முடிச்சுட்டு ஷோ முடிஞ்சிருச்சு. அவங்க முகத்தை பார்க்கும்போதே ஒரு பெரிய சந்தோஷம். நீங்களாம் பார்த்தீங்களா?